மலைத்து நில்லாதேவாமி, மலைத்து நில்லாதேவா. என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே, என்னிடத்தில் ஒரு நன்மையும் இல்லை எண்ணி திகையாதே. உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே, உன்னிடத்தில் ஒன்றும் இல்லை அறிவேனே. உள்ளபடி வாவே மலைத்து நில்லா தேவா, வாவி மலைத்து நில்லா தேவா, வாவி மலைத்து நில்லா தேவா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் 37வது அதிகாரம். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவிலே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகளை மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல். இது ஒரு நாள் இந்த தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்க அப்படின்றத அறிவிப்பதற்காக தீர்க்கதரிசியை கூட்டிட்டு போறார். பள்ளத்தாக்குல நிறைய எலும்புகள், அது கொல்லப்பட்ட எலும்புகள். அதுக்கு பின்னாடி உள்ள வசனத்துல நீங்க பார்க்கலாம், அதெல்லாம் கொல்லப்பட்டதுனால செத்து போனவங்க அந்த எலும்புகள். இந்த எலும்புகள் வெறும் எலும்புகள் மாத்திரமல்ல, உலர்ந்த எலும்புகள், காஞ்சி போச்சு, இனி ஒரு வழியும் இல்லை. அப்பதான் அவர் கேக்குறாரு, ஏன்பா இந்த எலும்புகள் ஏதாவது உயிரடையும், உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதான்னு கேக்குறாரு. என்ன ஞானமா சொல்றான், சாமி அதை நீரே அறிவீர். அதாவது உமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, என்கிட்ட ஆலோசனை கேட்டா இதெல்லாம் செய்யறீர், உமக்கே அது தெரியுமே அப்பா. அப்பதான் ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யற. அதன் மேல ஆவியை வரப்பண்ணி ஊதி அந்த எலும்புகள் மாமிசங்களாகி, மாமிசங்களை தோள்கள் மூடி, இப்படியாக முழு உருவத்தோடு அந்த எலும்புகள் மனிதனாக எழுந்து நின்றது. பள்ளத்தாக்கில் கிடந்த அத்தனை எலும்புகளுக்கும் சரீரத்தில் சதை வந்தது, நரம்பு வந்தது, தோல் மூடினது, உயிர் பெற்று எழும்பி நின்றது. எழுந்து அது உயிரடைந்து எழுந்து நின்றது. அப்போ இப்பதான் உயிர்த்தெழுந்த உயிரடைந்த ஒரு மனிதனாக நிற்கிறான். இதை ஏன் கர்த்தர் சொல்றாருன்னா, இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் உலர்ந்த எலும்புகளா இருக்கிறாங்க. மனுஷனாய் வந்ததுக்குரிய
ஒரு சின்ன அடையாளம் அங்க இருக்குது அவ்வளவுதானே தவிர அதுக்கு ஜீவன் இல்ல, சதை இல்ல, நரம்பு இல்ல, காஞ்சு போய் கிடக்குறாங்க. அவங்களுக்குள்ள உயிர் வந்தாதான் அவங்க எந்திரிச்சு நிக்க முடியும். இது யாரு செய்ய முடியும்? கர்த்தரே செஞ்சாதான் முடியும். அந்த இடத்துல தெளிவுபடுத்துறாரு, உனக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? இல்ல இல்ல, ஒரு ஐடியாவும் இல்ல. கர்த்தர் கிரியை செஞ்சாதான் அற்புதம். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. செய்யக்கூடாதுன்னா செய்ய முடியாது. மனுஷரால் கூடாதுதான், ஆனால் தெய்வத்தால் எல்லாம் ஆகும். எழும்பி பிரகாசின்ற தலைப்புல நாம அந்த 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 வார்த்தையின் அடிப்படையில் நாம் என்ன செய்யணும்? எழும்பி பிரகாசிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? அந்த அடிப்படையில் சில காரியங்களை சிந்திக்க செயல்பட நாம் வந்திருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு இருந்த நிலைமையில தான் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிறீங்க. எலும்புகள் உண்டு, ஆனால் உலர்ந்த எலும்புகள். உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ள முடியாது. இப்போ நீங்கள் எழும்பி பிரகாசிக்கணும்னா உங்களுக்குள் ஒரு ஜீவன் வேணும். ஜீவன் இல்லாம நீங்க பிரகாசிக்க முடியாது. எவ்வளவுதான் பிரசங்க கேட்டுட்டு தான் இருப்பீங்க, ரசிப்பீங்க, பிரசங்கத்தை ரசிப்பீங்க, ஆனா கிரியையில காட்ட முடியாது. உங்களுக்குள் ஒரு ஜீவன் வேணும். அது கர்த்தர் தான் செய்ய முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே அது ஆகும். சகரியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 4:6 இல்லையா? அப்போ பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே அது ஆகும். எழும்பி நிற்பதற்கு, கர்த்தருக்காக பிரகாசிப்பதற்கு அடிப்படை இங்க முதலாவது போட்டிருக்கிறாங்க, உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலுக்கே முக்கியம் அடிப்படை ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பு உங்களுடைய வாழ்க்கையில சரியானபடி இல்லைன்னா, அந்த ரட்சிப்பின் அடிப்படை உங்களுடைய வாழ்க்கையில இல்லைன்னா, நீங்க உயிர் அடைந்தோ அல்லது நிக்கிறேன்னு சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை. நல்லா எழுதியிருக்கிறார், ஃபவுண்டேஷனே ரட்சிப்பு தான். திருச்சபைக்கு ஃபவுண்டேஷனும் ரட்சிப்பு தான். திருச்சபையினுடைய உபதேசங்கள்ல பாருங்க, எபிரேயர்களுக்கும் 6:1 திருச்சபையினுடைய உபதேசத்தை போட்டிருக்குது. கிறிஸ்துவை பற்றிய மூல உபதேசம், இவைகளை நீங்கள் விட்டுவிடாமல் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கிற விசுவாசம், வரிசையா சொல்லிட்டு வர்றார். 6 காரியங்கள் எங்களை சொல்லிட்டு வர்றார். அந்த அடிப்படையில் முதல் பகுதி என்ன? மனம் திரும்புதல். அதுக்கப்புறம் தான் நிறைய உபதேசத்தை சொல்றார். திருச்சபையினுடைய மிக முக்கியமான காரியம், ஒரு விசுவாசினுடைய, கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்கிற ஒரு மனுஷனுடைய ஜீவிதத்தில் முதல் காணப்படுகிறது மனம் திரும்புதல், ரட்சிப்பு. மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ரெண்டு ஒண்ணுதான். இயேசு இந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தார். யோவான் 3:3 ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான், பிரவேசிக்க மாட்டான். மறுபடியும் பிறக்கிற அனுபவம், மறுபடியும் பிறக்கிற அனுபவம், இதுதாங்க அடிப்படை. நாம் எழுந்து பிரவேசிக்க, பிரகாசிக்க, கர்த்தருக்காக வாழ நமக்கு அடிப்படை மனம் திரும்புதல் வேணும். இந்த அடிப்படை இல்லாம ஊழியத்துக்கு போறேன்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊழியத்துக்கு போகணும், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். தியாலஜி செமினரி, ஒரு போன வருஷம் நினைக்கிறேன், தியாலஜி செமினரிக்கு போனப்போ வந்திருக்கிற குருவானவர்களுக்கு வேண்டி படிக்கிற, அந்த படிப்புக்காக வந்திருக்கிற மாணவர்களை பார்த்து கேட்கிறேன், உங்களை எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா, 4-5 பேர் தான். மற்றவங்க யாரும் அந்த அனுபவம் பெற்றுக்கொள்ளல. ஊழியம் செய்யணும்னு ஆசை, ஊழியத்துக்குன்னு வந்துட்டாங்க. இந்த அடிப்படை உபதேசத்தின் இந்த அனுபவமே இல்லாம நாளைக்கு இவங்க கையில திருச்சபையை கொடுத்தோம்னாக்கா என்ன ஆகும்? ரட்சிப்பை தவிர மற்றதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? அப்ப அந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம திருச்சபை வளர்ந்துச்சுனாக்கா அதுலதான் பிரச்சனைகள் எழும்புகிறது. உபதேசிக்கிறவர்களுக்கு அந்த அனுபவம் வேணுமே. அப்போ அடிப்படை உபதேசம், மூல உபதேசம், கர்த்தர் எதிர்பார்க்கிற முதல் உபதேசம் மனம் திரும்புதல், மனம் திரும்புதல். பரலோ ராஜ்யத்தில் போய் நியாயத்தீர்ப்பின் சமயத்தில் நீ ஞானஸ்தானம் எடுத்தியா, நீ அந்நிய பாஷை பேசுறியா, இதெல்லாம் முதல்ல கேட்க மாட்டார். முதல் கேள்வியை, நீ மனம் திரும்பிருக்கியாப்பா? மனம் திரும்பாம நீ உள்ள பிரவேசிக்க முடியாது. அதனால தான்
இந்த முதல் கூட்டத்தின் நான் பேசுற இந்த முதல் கூட்டத்திலேயே அடிப்படையே நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் எப்படி பிரகாசிக்கிறன்றது நான் உங்களுக்கு நாளைக்கு சொல்றேன். அடிப்படை ரட்சிப்பு. சிலர் என்ன சொல்றாங்க, டாக்டர் நான் ரட்சிக்கப்பட்டனான்றது எனக்கே சந்தேகமா இருக்குதுன்றாங்க. நான் ரட்சிக்கப்பட்டனா இல்லையான்றது எனக்கே தெரியல. அடிப்படையே இல்லை, அடிப்படையே இல்லாமல நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு இயேசுவை தெய்வமா ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ஆனா ரட்சிக்கிறவராக நிறைய பேர் புரிஞ்சிக்கல. தெய்வமா ஏற்றுக்கொள்றது வேற, ரட்சிக்கிறவராக புரிந்து கொள்ளுகிறது வேற. நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, அந்த தெய்வத்தை விட இயேசு பரவாயில்லைங்க, பரவாயில்ல, பரிசுத்தம் பரவாயில்ல, வல்லமே பரவாயில்ல, அந்த தெய்வத்தோட இதுக்கு நல்ல வல்லமை இருக்குது. இப்படி தெய்வத்தை கம்பேர் பண்ணி பண்ணி இது பரவாயில்லைங்க, இந்த தெய்வம் பரவாயில்ல, ஆகவே அந்த தெய்வத்தை நான் ஏற்றுக்கிறேன். என் குழந்தைக்கு சுகம் ஆச்சு, எங்கெங்கயோ கூட்டிட்டு போனேன் கிடைக்கல, கடைசியில ஒரு கூட்டத்துக்கு வந்தேன் சுகமாயிடுச்சு, அண்ணில இருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ரைட்டு, கர்த்தர் அது மூலமா நிறைய பேரை சந்திக்கலாம். ஆனால் அதல்ல அடிப்படை. நீ தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறே தவிர அவர் ரட்சிக்கிறவராக ஏற்றுக்கொள்ளல. அது எப்படி, அது என்ன வித்தியாசம்? இயேசுவை தெய்வமா ஆராதிக்கிறது ரைட்டு, ஆனால் ரட்சிக்கிறவர் எதுல இருந்து ரட்சிக்கிறவர்? நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவர். இனி பாவம் செய்யாமல் நம்மளை காத்துக் கொள்ளுகிறவர்கள் கொள்ளுகிறவர். இது ரொம்ப முக்கியம். அப்போ தெய்வமா ஏற்றுக்கொள்றது மற்றவர்களுடைய உபதேசத்தோடு சமப்படுது. அது எம்மதமும் சம்மதம், எல்லா தெய்வமும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிடும். ஆனால் இந்த தெய்வத்தினுடைய அடிப்படையே என்ன தெரியுமா? அவர் தெய்வமா ஏற்றுக்கொள்றவங்க எல்லாத்தையுமே அவர் ரட்சிக்கிறவர். ஆனா இது நீ புரிஞ்சுக்கிட்டா தானே முடியும், புரிஞ்சு அவர்கிட்ட கேட்டா தானே முடியும். ஆண்டவரே, நான் உங்க தெய்வமா ஏற்றுக்கொண்டேன், ஆனா எனக்கு இன்னும் அந்த பழைய சுபாவத்திலிருந்து விடுதலை இல்லையே, நான் இதுல இருந்து வந்திருக்கிறேன், ஆனா உங்க தெய்வமா ஏற்றுக்கொண்டேன், இப்ப நான் அந்த பழைய விக்கிரகத்துக்கு போல, ஆனா அந்த பழைய பொட்டு நான் இன்னும் போட்டுட்டு தான் இருக்கிறேன், பழைய அந்த நாள் பாக்குறது இன்னும் நாள் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பழைய நேரம் பாக்குறது இன்னும் நேரம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன், இன்னும் அது போகவே இல்லை. அப்போ அவர் ரட்சிக்கிறவராகவே நீங்க புரிஞ்சிக்கல, தெய்வமா நீங்க ஆராதிச்சிட்டு இருக்கிறீங்க. அப்போ இயேசுவை நீங்க நேசிக்கிறீங்களே தவிர அவருடைய நோக்கம் என்ன, அவர் எதுக்காக இந்த உலகத்துல வந்தார், எதுக்காக ரத்தம் சிந்தினார், நிறைய பேருக்கு புரியல. ஃபுல் காஸ்பல், ஃபுல் காஸ்பல் சொல்லுவாங்களே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேருக்கு அதனுடைய அர்த்தமே தெரியாமலே சொல்லிட்டு இருப்பாங்க ஃபுல் காஸ்பல். நாங்கெல்லாம் ஃபுல் காஸ்பல் சர்ச். என்ன ஃபுல் காஸ்பல் அப்படின்னாக்கா, உடனே சொல்லுவாங்க ரட்சிப்பு, ஞான ஸ்நானம், அந்நிய பாஷ, அபிஷேகத்தின் அந்நிய பாஷ, இது ஃபுல் கா. இல்ல, அது காஸ்பல் அல்ல. காஸ்பல் என்று சொன்னால் நற்செய்தி. நற்செய்தினாக்கா என்ன? அது இயேசு இந்த உலகத்துக்குள்ள பாவ பரிகாரியாக வந்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். இதுதான் நற்செய்தி. இனி நம்ம பாவத்தில் சாக வேண்டிய அவசியம் இல்லை, பாவத்துக்காக பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நாம் பாவத்தின் பரிகாரமாக நாம் தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எல்லாவற்றுக்கும் அவர் அதெல்லாம் சிலுவையில் சுமந்துட்டார். இது சந்தோஷமான செய்தியாச்சே, சந்தோஷமான செய்தி. பெரிய ஒரு தொகை நீ பேங்க்ல அடைக்க வேண்டியது, உனக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் அடைச்சிட்டாங்கன்னு வை, எப்படி இருக்கும், எவ்வளவு பெரிய சந்தோஷம். இந்த வேலையை உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. என்னுடைய தகுதி, எனக்கு படிப்பு உண்மையிலே எனக்கு இல்லை, நிச்சயமா கிடைக்காது, ஆனா கிடைச்சிருச்சு, எவ்வளவு பெரிய சந்தோஷம். அப்ப உனக்கு கிடைச்சிருச்சுப்பா, உனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம், நல்ல செய்தி. ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்துல நற்செய்தின்றது நீ பாவத்துல சாக வேண்டிய அவசியம் இல்லை. நற்செய்தின்னு சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதல், இதுதான் பூர்ண சுவிசேஷம். சுவிசேஷத்துல பூர்ணம், பாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு பிறந்தார், நமக்காக பிறந்தார்னு கிறிஸ்துமஸ் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறியே, அதான் பாதி சுவிசேஷம். உனக்காக பாவ பரிகாரிய மரிச்சார், அது இன்னும் கொஞ்சம் வித்தியாசம். ஆனா இப்பொழுதும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார், அதான் பூர்ண சுவிசேஷம். சுவிசேஷன்றது இயேசுவை பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது தான் அந்த நல்ல செய்தி. பாவத்திலே சாக வேண்டாம், இயேசு உனக்காக சிலுவிலே மரித்தார், இதான் சுவிசேஷம். மற்றபடி
பூர்ண சுவிசேஷம் சொல்லிக் கொள்கிறதுனுடைய காரியம் என்ன? அது பூர்ண உபதேசம் சொல்லலாம், அது சுவிசேஷம் என்று சொல்ல முடியாது. எப்படி அதை பழக்கத்தில் அப்படி கொண்டு வந்தாங்களோ எனக்கு தெரியல. ஃபுல் காஸ்பல் ஃபுல் காஸ்பல் சொல்றாங்களே, எப்படி அதை அந்த உபதேசங்களை போய் காஸ்பல் சொல்றாங்கன்னு எனக்கு விளங்கலை. சுவிசேஷம் ஃபுல் காஸ்பல் என்று சொன்னாலே இதேதான், இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு. ஏன் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கணும்? இயேசுனுடைய மரணம், எதுக்காக அவர் மரிக்கணும்? இப்ப அவர் செத்துப்போன தெய்வமா? இல்ல, உயிருள்ள தெய்வம். அதான் பூரணமாகுது. ஏன் நீ ஆராதிக்கிற? அவர் உயிரோட கூட இருக்கிறார். நீ எப்படி பேசுற? கண்ணு மூடிக்கிட்டு முன்னாடி உருவமே இல்லையே, எப்படி பேசுற? அவர் உயிருள்ளவர், தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும். அதனால்தான் விக்கிரகத்துக்கு முன்னாடி கை கூப்பி வணங்க கூடாது. இயேசு கிறிஸ்துனுடைய போட்டோக்கு முன்னாடி கை கூப்பி வணங்கினா அது விக்கிரக ஆராதனை. போட்டோக்குள்ள இயேசு அல்ல. சிலர் எல்லாம் இயேசு கிறிஸ்துனுடைய போட்டோவுக்கு மாலை போட்டுருவாங்க, ஊதுபத்தி வைப்பாங்க, இல்லையா? சாயந்தரம் ஆனா கொசுவுக்கு தான் வச்சிருக்காங்க, நான் பாத்துருக்கிறேன். இயேசுவை கடிக்க கூடாதுன்றதுக்காக வச்சாங்களோ என்னன்னு தெரியல எனக்கு. போட்டோ வச்சு சாயந்தரம் ஆனாக்க ஊதுபத்தி கொளுத்தி வச்சிடறது. கொளுத்துறதுக்கு உனக்கு வேற இடம் இல்ல, அந்த சந்துதான் பார்த்து உடனே சொருகி வச்சிடறது. அதே மாதிரி மாலை போட்டு வச்சுக்கிறது. சாதாரணமா வீட்டுல யாராவது ஒரு போட்டோக்கு மாலை போட்டா என்ன அர்த்தம் ஆகும் நமக்கு? தமிழ்ல செத்து போட்டாங்கன்றதுதான் அர்த்தம். அதுக்குதான் மாலை போடுறதுடைய அடையாளம். அதே மாதிரி ஒரு படத்துக்கு முன்னாடி விளக்கு வைப்பாங்க இந்துக்கள், அதுனுடைய அர்த்தம் அதுதான் என்ன? செத்து போனவங்களுடைய அடையாளம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துனுடைய போட்டோக்கு முன்னாடி மெழுகு திரிய கொளுத்தி வைக்கிற, செத்தா போயிட்டாரு. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தெய்வம். நீ போட்டோல அவரை பார்க்க முடியாது. அதனாலதான் கிறிஸ்தவங்க சரியான விசுவாசிங்க கண்ணை மூட சொல்றது. நிறைய பேருக்கு அதனுடைய நோக்கம் தெரியறதில்ல. ஒரு ஆளை ஜபம்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் கண்ணை திறந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். ஏன் யா ஜபத்துல கண்ணை திறக்கிறேன்னா சொல்றான், ஜபத்துல விழுத்திருங்கள்னு வசனம் சொல்லுதான். அந்த ஒரே ஒரு வசனத்துக்கு தான் அவன் கீழ்படிஞ்சிருக்கிறான். அவன் எப்படி இருக்குதுன்னு யோசனை பண்ணி பாருங்க. அதனுடைய அர்த்தம் ஜபத்துல நீ ஜபிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குது. பைபிள்ல சில சில வார்த்தைகள் எல்லாம் இன்டைரக்ட் மீனிங்ல சொல்லப்பட்டிருக்கும். என்ன சொல்லப்பட்டிருக்கும்? திருவிருந்த தவறான முறையில எடுத்தனாக்கா மூணு தண்டனைகள்ல ஒண்ணு சொல்லிருக்குது, ஒண்ணு பலகீனம், ஒன்னு வியாதி, அப்புறம் நித்திரை. ஒன்னு தெசலோனிக்கேயர் நாலாம் அதிகாரத்துல கடைசி பார்த்தா நித்திரை அடைந்தவளை குறிச்சு நீங்க அழுகிறது எனக்கு துக்கமா, அது துக்கமா இருக்குது, நீங்க அப்படி அழக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. நித்திரை அடைந்தவர்களை குறித்து அப்படின்னு தூங்கிட்டு கொடுத்து என்ன சொல்லுது? செத்து போனவங்களுக்கு தான் நம்முடைய தமிழ் புஸ்தகத்தினுடைய மொழிபெயர்ப்புல நித்திரைன்ற வார்த்தையை கொடுக்கறாங்க. தண்டனைகள்ல சாவுக்கு நித்திரைன்ற வார்த்தையை கொடுக்கறாங்க. அதே மாதிரி ஜபம் சொல்லும் போது அந்த ஜபத்துல விழுத்திருங்கள்னாக்கா அலர்ட்டா இருங்கள்னு அர்த்தம். ஜபத்துல உற்சாகமா இருங்கள்ன்றதுக்கு தான் அந்த மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்கிறாங்க. அர்த்தத்தை இஷ்டம் போல எடுத்துட்டு முடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறது, அதுல தான் வர பிரச்சனை. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கண்ணு மூடனுடைய நோக்கம் என்னன்னா எண்ணங்கள் சிதறாம இருக்கிறது ஒரு முக்கியமான காரியம். அடுத்தது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளவர்கள் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளணும். உன் சரீர கண்ணில் அவரை பார்க்க முடியாது, அதனால சரீர கண்ணை மூடி இருதய கண்ணை நீ திறக்கலாம். அதுல கல்வாரி காட்சியை பார்க்கலாம், இயேசு உனக்காக வேதனைப்படுகிறத பார்க்கலாம். அதுக்குதான் உன்னை கண்ணை மூட சொல்றது. எண்ணங்கள் சிதறாம இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆகவே கண்ணை மூடி நம்ம ஜெபிக்கும் போது அந்த படத்துக்கு முன்னாடி கை கூப்பி வணங்கக்கூடாது. தேவன் ஆவியா இருக்கிறார். அப்போ உயிருள்ள ஒரு தெய்வம் நம்முடைய தெய்வம், அதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பலனே அதுதான். ஏன் கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்க? சனிக்கிழமை தான் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் ஓய்வு நாள் இல்லையா? அப்புறம் ஏன் கிறிஸ்தவங்க இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறாங்க? காரணம் என்ன? இயேசு உயிர்த்தெழுந்த நாள். கிறிஸ்தவங்களுக்கு ரொம்ப பிரதானப்பட்ட ஒரு நாள் என்ன? உயிர்த்தெழுந்த நாள் தான். அவர் மாத்தம் உயிரோடு கூட இல்லைன்னா இன்னைக்கு மற்ற தெய்வம் வந்தது செத்ததுன்னு மாதிரி கதை முடிச்சிட்டு போயிடும். நமக்கு இருக்கிற தைரியம், நம்ம எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில நம்முடைய ரத்த சாட்சியை மறிக்க கூட தைரியம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன? நான் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ளவர், அவர் என்னை கவனிக்கிறார். அவருடைய பார்வையில நான் இந்த வேதனை அனுபவிக்கிறத அவர் கவனிக்கிறார். அதுதான் அவங்களுக்கு தைரியப்படுத்துது, அதுதான் அவங்களை பலப்படுத்துது. ஆக நாம் ஆராதிக்கிற தெய்வம் உயிருள்ள தெய்வம், அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம்ன்றதுனாலதான் அவர் உயிர்த்தெழுந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிச்சாங்க. சனிக்கிழமைக்கு பேரு ஓய்வு நாள்,
இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை கூட ஓய்வு நாள்ன்றாங்க. தவறு, அது ஓய்வு நாள் சொல்லக்கூடாது, அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். அதனால தானே யோவன் சொல்லும்போது சொல்ல, நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிலே நிறைப்பப்பட்டேன் இல்லையா, வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லும் போது. அப்பதானே தரிசனத்தை பார்க்கிறார். ஞாயிற்றுக்கிழமையில அது நடந்ததுன்றதுக்காக தான் அவர் சொல்றார், நான் கர்த்தருடைய நாளிலே ஆவிலே நிறைப்பப்பட்டேன். அது கர்த்தருடைய நாள்ன்னு தான் சொல்லுமே தவிர ஓய்வு நாள் சொல்லக்கூடாது. ஓய்வு நாள் பள்ளின்னு சொல்லுவாங்க, தவறு. அது சண்டே ஸ்கூல்னு சொல்லலாம், ஞாயிறு பள்ளி அப்படின்னு சொல்லலாமே தவிர ஓய்வு நாள் பள்ளின்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாள் சொல்லக்கூடாது, கர்த்தருடைய நாள். ஆனா சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். ஆறு நாள் நீ வேலை செஞ்ச, ஏழாவது நாள் நீ ஓய்ந்திருக்கணும்னு சொன்னதுனால அது ஓய்வு நாள். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து மரித்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு ஓய்வு நாள் இல்ல, கர்த்தருடைய நாள். ஆகவே நீ அந்த நாள்ல ஓய்ந்திருக்க கூடாது. ஆவிக்குரிய காரியத்தை நீ சிந்திக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை நீ கதைக்கணும், ஆராதனைக்கு போகணும், தேவனை துதிக்கணும், ஆவிக்குரிய காரியத்தை குறிச்சு அந்த நாளில மெடிடேஷன் பண்ணணும். அது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய நாள். அந்த நாள்ல முழு நாளும் டிவியில முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்காத, கர்த்தருடைய நாள், அது கர்த்தருக்குரியது. ஆகவே நீ அந்த நாளில கர்த்தருடைய காரியத்தை சிந்திக்கணும். அவர் உயிர்த்தெழுந்த நாள், உயிர்த்தெழுந்ததுனாலதான் அந்த நாளை ஆராதிச்சாங்க. அந்த நாளில கர்த்தருடைய பிள்ளைகள் கூடி ஆராதிச்சாங்க. அப்போ இயேசு உயிர்த்தெழுந்தவர். ஆகவேதான் ஃபுல் காஸ்பல், அவருடைய பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், மூன்றையும் நினைவு கூறும்படி மற்றவங்களுக்கு ஒருத்தர் சொல்லணும்னாக்கா, இயேசு கிறிஸ்து பிறந்தார்னு சொல்லிட்டு போயிட்ட, அப்புறமேல அவருடைய இறந்ததை குறிச்சோ மற்றதை குறிச்சோ அவன் தெரியாம போயிடுவான். அவன் உயிரோடு இருக்கிறாரான்னு தெரியாம போயிடாது, போயிடுவான். இயேசு தெய்வம் ஏற்றுக்கிட்டு போயிடுவான். அப்புறம் அதுக்கப்புறமேல பிரச்சனை வரும்போது மந்திரிக்க ஓடி போயிடுவாங்க. ஏன், இப்ப அந்த தெய்வம் எங்களை நடத்தலையே, அவர் உயிரோடு இருக்கிறாரா தெரியாது. அதனால்தான் நீ யாருக்கு இயேசுவை பத்தி சொன்னாலும் சரி, முழு சுவிசேஷம் அவருடைய பிறப்பை சொல்லு. ஏன் இந்த உலகத்துல அவருக்கு பிறக்கணும், அவர் மரித்ததை சொல்லிடு. சொல்லிட்டு கையோட அவன் போறதுக்குள்ள போயிட்டானா கூட பிடிச்சி நிறுத்த, அப்பா அவர் உயிரோடு இருக்கிறாருப்பான்னு சொல்லி அனுப்பிவிட்டுரு. இல்லன்னா செத்த தெய்வமாவே அவன் ஏற்றுக்கொண்டு போயிடுவான். இந்த குட் ஃப்ரைடே சமயத்துல எல்லாம் நீங்க பாருங்க, நிறைய சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா ஏழு வார்த்தைகளை குறித்து உள்ள பிரசங்கம் நீங்க கேட்பீங்க, அதோட முடிச்சு ஆசீர்வாதம் கூறிடுவாங்க. சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த குட் ஃப்ரைடே சமயத்துல மைக்குக்கெல்லாம் கூட கருப்பு துணி போட்டு மூடி விட்டுருவாங்க, மைக்குக்கெல்லாம், ஆல்டருக்கெல்லாம் கருப்பு துணி போட்டு வச்சிருவாங்க. செத்து போனதை அடையாளத்துக்கு தானே கருப்பு துணி போடுவாங்க. அதை நாளை நாம தியானிக்கிறதுக்கு தான் திருச்சபையில இந்த குட் ஃப்ரைடே கிறிஸ்துமஸ் வைக்கிறாங்களே தவிர, அந்த நாளில இயேசு சாகல. 25ஆம் தேதி டிசம்பர்ல அவர் பிறக்கல. அவர் பிறந்ததை நினைவு கூறுவதற்கு உலகம் எல்லாம் சேர்ந்து ஒரு நாளை எடுத்தாங்க. அந்த நாள் எல்லாருக்குமே வசதியா இருந்ததுனால, எல்லாரும் அந்த நாளில அந்த காரியத்தை நினைவு கூறதுனால நமக்கு தவறே இல்லை, அது பிழை இல்லை. ஆனா டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு பிறக்கல, அப்படிப்பட்ட சரித்திரம் இங்க கூறப்படல. அப்போ ஏன் இதை நம்ம செய்யறோம், நினைவு கூறுதல். எந்த நாள்ல வேணாலும் நம்ம நினைவு கூறலாம் இயேசுனுடைய பிறப்பை, இயேசுனுடைய மரணத்தை. அப்போ குட் ஃப்ரைடே சமயத்துல ஐயோ உயிர்த்தெழுதலை பத்தி எப்படிங்க சொல்றது, அது ஞாயிற்றுக்கிழமை சொல்ல வேண்டிய பிரசங்கங்க. அது ஞாயிற்றுக்கிழமை தான் ஈஸ்டர். இப்ப போய் குட் ஃப்ரைடேல போய் உயிர்த்தெழுந்தான்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே. குட் ஃப்ரைடே சமயத்துல இயேசுனுடைய பிறப்பை சொல்லணும், இயேசுனுடைய உயிர்த்தெழுதலையும் சொல்லணும். அதான் பூர்ண சுவிசேஷம். ஆகவே இந்த முழு சுவிசேஷம், பூர்ண சுவிசேஷம் சொல்றது இயேசுனுடைய பிறப்பும் அவருடைய மரணமும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறிச்சுதான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் உயிர்த்தெழுந்த ஒரு தேவனாய் நம்ம ஏற்றுக்கொள்றதுக்கு அடிப்படை, இயேசு நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அந்த 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 ரட்சிப்பை, அந்த ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கணும். திருச்சபனுடைய அஸ்திபாரமே இந்த மனம் திரும்புதல் தான் ஆரம்பிக்குது. அப்ப ஒவ்வொரு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையிலையும் மனம் திரும்புதல் மிக மிக முக்கியம். அப்போ மனம் திரும்புதல் தான் என்ன, ரட்சிப்பின் அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்றது, அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா இல்லையா என்பதை எப்படி தெரிஞ்சுக்கொள்றது. முதலாவது கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில நீ உறுதிப்படுத்திக்கணும். 1 யோவான் 1:7 என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:9 என்ன சொல்லுது, நாம் பாவங்களை அறிக்கை செய்தோமானால் அதை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். உண்மையும் நீதியும் உள்ளவராய், நீ மன்னிப்பு கேட்டேனா அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார்.
அப்ப நீ மன்னிப்பு கேட்டது உண்மையானதான். இந்த வசனத்தின் படி அவர் மன்னிக்கிறார். ஒரு வாரம் கழிச்சு மன்னிக்கிற தேவன் அல்ல. நீ எப்ப கன்ஃபஸ் பண்றியோ, எப்ப நீ கேட்டியோ, அப்பவே மன்னிக்கிறார். இப்ப தனிப்பட்ட முறையில கவுன்சிலிங் வந்த போது ஒருத்தர் கேட்டாங்க, ஏன் நாங்க மனுஷங்கிட்ட போய் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதா, ஃபாதர்கிட்ட போய் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியாதா, அதுல என்ன பிழை இருக்கிறது அப்படிலாம் கேட்டாங்க. நல்ல கேள்விகள்லாம் கேட்டாங்க. வாசவத்துல அது நல்ல கேள்விகள் தான், புரியாதனால தான் அந்த கேள்விகள். மனுஷனிடத்துல மன்னிப்பு கேட்க கூடாது. அதே மாதிரி செத்து போன செயின்ட்களோடு மன்னிப்பு கேட்க கூடாது, ஏன்னா அவங்களாம் செத்து போனவங்க. ஆனா இயேசு கிட்ட ஏன் மன்னிப்பு கேட்கிறோம்? காரணம், அவர் உயிருள்ளவர். அவர் செத்தார் தான், ஆனா உயிரோடு கூட இருக்கிறார். அவங்க கிட்ட மனம் விட்டு நம்ம நேரா பேசலாம். அப்ப சிலர் சொல்லுவாங்க, நமக்கு ஒரு மீடியேட்டர் அவசியமாச்சே, யாராவது ஒருத்தர் மத்தியஸ்தர் வேணுமே, நம்ம அவ்வளவு தூரம் அவர்கிட்ட நெருங்க முடியாது, பிதா கிட்ட நெருங்க முடியாதுன்றதுக்காக தான் குமாரன் அனுப்பினார். இவர்கிட்ட நீ நெருங்கலாம், இவரோடு நீ பேசலாம், இவரோடு கதைக்கலாம், இவரை சிநேகிதனாக நீ பாவிக்கலாம். சொல்லுது இல்லையா, நான் சிநேகிதனை போல அவனிடத்துல முகமுகமாய் நான் பேசினேன். அவருக்கு ரொம்ப ஆசை அது, சிநேகிதன் கிட்ட பேசுற மாதிரி மனம் விட்டு பேசணும்னு அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. நாம கூட அந்த மாதிரி பேசலாம் சிநேகிதனாக. வாட் எ ஃப்ரெண்ட் வி ஹேவ் இன் ஜீசஸ் இல்லையா. எவ்வளவு நல்ல ஒரு சிநேகிதன் எனக்கு உண்டு. நல்ல தெய்வம் அவர் சொல்லல, நல்ல சிநேகிதன். ஏன்னா சிநேகிதன் கிட்ட மனம் விட்டு பேசுற மாதிரி பெத்தவங்க கிட்ட கூட பேச மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ சில ரகசியங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. பையன் ஏன் இப்படி இருக்கிறான் என்னன்னு தெரியல, அவன் யாருகிட்ட நெருங்குறானோ அவங்ககிட்ட கொஞ்சம் கேளுங்க, விஷயம் தெரிஞ்சிடலாம் அப்படின்னு வாங்க. காரணம், அநேக ரகசியங்களை மனம் விட்டு நண்பர்கிட்ட பேசலாம். அதே மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட மனம் விட்டு பேசுமா, ஐயா என்கிட்ட மனம் விட்டு பேசு, நான் நண்பனாய் உனக்காக இருக்கிறேன். அப்போ பிதா கிட்ட நெருங்க முடியாதுன்றதுக்காக தான் குமாரனை இந்த உலகத்துக்குள்ளே கர்த்தர் அனுப்பினார். இவரோடு நெருங்கலாம், இவரோடு பேசலாம். அப்ப நமக்கு மத்தியஸ்தம் மரியாளோ ஆண்டனியோ தேவையில்லை. இயேசுவே நமக்காக மீடியேட்டரா இருக்கிறார். என்ன வேதத்துல ரெஃபரன்ஸ் அது? 1 தீமோத்தேயு புத்தகம் 2:5-6 தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து. தெளிவா சொல்லியிருக்குதே, மீடியேட்டர் ஒருத்தர் தான், அது இயேசு கிறிஸ்துன்னு தெளிவா சொல்லியிருக்குது. ஆகவே உன்னுடைய காரியங்களை மனம் விட்டு இயேசு இடத்துல பேசலாம். கன்ஃபஸ் பண்றது இயேசுகிட்டே சொல்லலாம், நான் இந்த மாதிரி பாவம் செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னியும் என்று சொல்லி நீ கேட்கலாம். அப்போ மன்னிப்பை உடனே அருளுகிறவர் இயேசு. அவருக்கு தான் அந்த ஆத்திரசேஷன் இருக்குது, உடனே மன்னிப்பை கொடுப்பார். அப்போ நீ இயேசு கிட்ட உன்னுடைய பாவத்தெல்லாம் அறிக்கை செய்தது உண்மையானால், இந்த வசனத்தின்படி அவர் மன்னிப்பு கொடுத்ததும் உண்மை. ஏன் வசனம் பொய் சொல்லாது? கர்த்தருடைய பைபிள் என்ன சொல்லுது? வானம் பூமி ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அவர் சொன்னால் சொன்னதுதான். பொய் பேச தேவன் ஒரு மனுஷன் அல்ல. நீ உன் சொல்லுவேன்னு அவர் செய்யாம இன்னொரு தடவைக்கு நீ செய்யாம போயிடுவேன், அது மனுஷன் புத்தி. ஆனா தேவன் சொன்னால் சொன்னபடி செய்வார். உன்னை மன்னிக்கிறேன்னா நிச்சயம் மன்னிக்கிறார். ஆகவே இந்த வாக்குத்தத்தின்படி நீ என்னைக்காவது ஒரு தனி இடத்துல அல்லது கூட்டத்துல ஆராதனையில நீ உணர்ந்த சமயத்துல ஆண்டவருடைய சமயத்தில், ஆண்டவரே நான் பாவி, நீர் என்னை கிருபையாய் மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி என்னைக்காவது நீ அழுது இருந்தனாக்கா, ஜெபிச்சிருந்தனாக்கா, அந்த நிமிஷத்துல கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். கர்த்தர் உன்னை மன்னிக்கிறார். வாக்கு தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. அப்படி நீ செஞ்சிருக்கிறது உண்மையானா இந்த வசனத்தின்படி உனக்கு உறுதி கிடைச்சிருச்சு. ஓ ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் நான் பாவத்தை அறிக்கை செஞ்சேன். இப்ப சிலருக்கு என்னன்னா, இந்த பாருங்க, நான் மத்தவங்க மாதிரி விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, கொலை குற்றம் செய்யல, நான் உண்டு, என் குடும்பம் உண்டு, எங்க பெற்றோர் உண்டு, இப்படிதான் நான் ஜீவிச்சேன், நான் என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கணும்? 1 யோவான் 1:8 அதை பத்தி தான் சொல்லுது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருக்கிறோம், நம்மை நாமே ஏமாத்திக்கிற. ஆகவே பாவம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஜென்ம பாவம் நம்முடைய சரீரத்திலே ஊறி கிடக்குதே, ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து அவங்க செஞ்ச மிஸ்டேக்கு இன்னைக்கு பரம்பரை பரம்பரையா அனுபவிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். இதுதான் ஜென்ம பாவம். பிறந்ததுக்கு அப்புறம் நம்முடைய கிரியைகளினால செய்யற பாவம் இருக்குதே, அந்த பாவம் மன்னிக்கப்படணும். அதுக்கு ஒரே ஒளி வேதத்துல சொல்லப்பட்டது, இயேசுவின் ரத்தம் தான். இப்ப சிலர் என்ன செய்யறாங்க, கிரியில பாவம் செய்யறது இல்ல, ஆனா கற்பனையில பாவம் செய்யறவங்க இருக்கிறாங்க. கற்பனையில, இமேஜினேஷன். அப்போ சரீரத்துல நான் பாவம் செய்யலன்னு சொல்லுவாங்க, எல்லாரும் போய் படுத்துருவாங்க, நீயும் படுத்துருவேன், நீயும் கண்ணை மூடிடுவேன். ஆனா உன்னுடைய எண்ண அலைகள் எப்படிலாம் யோசிக்குது தெரியுமா, எப்படி எப்படி காரியங்கள் எல்லாம் அசிங்கமாலாம் கற்பனை பண்ணி பாக்குது தெரியுமா. அப்போ சிந்தனையில அவர்கள் வீணராய் போனார்கள் வசனம் சொல்லுது. காரணம், உன்னுடைய சிந்தனை பரிசுத்தமாக இல்லை, அவைகள் கழுவப்பட வேண்டும்.
அப்போ நீ பாவின்றத புரிஞ்சுக்கிச்சியா? நீ சரீரத்துல பாவம் செய்யல, சிந்தனையில பாவம் செஞ்சிருக்கிற, உன்னுடைய கண்களிலே நீ பாவம் செஞ்சிருக்கிற. இவைகள் எல்லாம் கழுவப்படணும். இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டாதான் உனக்கு பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். உன் பாவங்கள் மன்னிக்கப்படட்டும். அதுக்காக நீ என்ன செய்யணும்? முதல்ல பாவத்தை நீ அறிக்கை செய்யணும். சில சொல்றாங்க, நான் வார வாரம் பாவத்தை அறிக்கை செய்யறேன், போதாதா அப்படின்னு? அது மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற சங்கதி. ஆனா அது மனப்பூர்வமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீ சொல்றதா இருந்தா அது சரியாக அப்படி இருக்கும். நீதிமொழி புஸ்தகம் 28:13 பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு என்ன செய்து? இரக்கம், தேவனுடைய இரக்கம் கிடைச்சிருது. அறிக்கை செய்தவனுக்கு அல்ல, நல்லா கவனிச்சுங்க, பாவத்தை அறிக்கை செய்தவனுக்கு அல்ல, அறிக்கை செய்த பாவத்தை விட்டு விட்டவனுக்கு தேவ இரக்கம் வந்துருது. தேவனுடைய இரக்கம் வந்துருச்சுன்னா உன் பிரச்சனை மாறிடுது. தேவ இரக்கம் வந்துருச்சுன்னா வியாதி சுகமாயிடுது. தேவ இரக்கம் வந்துருச்சுன்னா உன்னுடைய படிப்புல வெற்றி. தேவனுடைய இரக்கம் உன்னுடைய வியாபாரத்தில வெற்றி. தேவனுடைய இரக்கம் உன்னுடைய வியாதியில சுகம். எல்லா காரியத்திலும் வெற்றி, தேவ இரக்கம் இருக்கணும். ஆகவே அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரே வழி, நீ பாவத்தை ஒத்துக்கொண்டா மாத்திரம் போதாது, அறிக்கை செய்து அதை விட்டுவிட வேண்டும். இதுதாங்க திட்டவட்டமா சொல்லுது. இப்போ நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, நீ ரட்சிக்கப்பட்டியா இல்லையான்றது உனக்கு தெரியும். அடுத்தது, நீ ரட்சிக்கப்பட்டன்றதுக்கு உறுதி என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்ட உடனே இனி உன்னுடைய பழைய வாழ்க்கை மாறும், வாசிக்கிற புஸ்தகங்கள் மாறும், நீ யாருகிட்ட அடிக்கமா நெருங்கிட்டு இருக்கிற அந்த நட்புகளிலே வித்தியாசம் வர ஆரம்பிச்சிடும். அவங்களை வெறுக்க மாட்டே, ஆனா இப்போ அந்த அந்த தவறான நண்பர்கள் உனக்கு இஷ்டமே இருக்காது. பாருங்க, ஆவிக்குரிய புஸ்தகத்தை தேடுவேன், ஆவிக்குரிய பிரசங்கங்கள் ரேடியோல எப்ப கேட்கலான்னு உனக்கு ஒரு ஆசை வரும். முன்ன அப்படி இல்லையே, சினிமா பாட்டு கேட்கணும்னு அவ்வளவு ஆசையா இருப்பியே. இப்ப உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் முழு வித்தியாசம். அதான் வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி ஆயிடுறான். அதாவது ரிப்பேர் பண்றதில்ல, பழசை ரிப்பேர் பண்ணி பண்ணி அங்க ஜாயின் பண்ணி வைக்கிறது இல்ல, புது சிருஷ்டினா தலையிலிருந்து கால் வர புதுசு. சொல்லுவாங்களே, ஐயோ முன்ன எப்படி இருந்தான் இப்ப எப்படியா மாறிட்டான், தலைகீழா மாறிட்டான் சொல்லுவாங்களே, இதுதான் புதிய சிருஷ்டின் பேரு. நீ கிறிஸ்துவுக்குள் வந்துட்டேனாக்கா உன்னுடைய செய்கைகளிலே மாற்றம் காணப்பட வேண்டும். எங்க ஆவிக்குரிய நண்பர்கள் இருக்காங்க, எங்க ஜபக்குழு இருக்குது, எங்க கன்வென்ஷன் நடக்குது, அவனுடைய ஆத்மா தேடிக்கிட்டு இருக்கும். இதை வச்சே நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்றத இப்ப நீங்க நிதானிச்சு கொள்ள முடியும். ஒன்னு, வசனத்துல உறுதிப்படுத்திக்கலாம். ரெண்டாவது, இந்த நடவடிக்கைகளில் ஏற்படுகிற மாற்றத்தை வச்சு நீ உறுதிப்படுத்திக்கலாம். இப்பவே நீங்க மனசாட்சியில யோசனை பண்ணி பாருங்க, நான் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா? இல்லைனாக்கா இன்னைக்கு ராத்திரியே நீ ரட்சிக்கப்படுவது உனக்கு நல்லது. இந்த ராத்திரியில நீ ரட்சிக்கப்படலன்னா நீ இந்த இந்த 3 கேம்ப்லயும் உனக்கு ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. என்ன ஆழமா பிரசங்கிச்சாலும் உனக்கு ஒன்னும் மனசுல ஏறாது, உள்ளத்துக்குள்ளே போகவே போகாது. ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம, அடிப்படை அந்த ரட்சிப்பின் உபதேசத்தை நீ தெரிஞ்சிக்காம இந்த 3 உட்காருக்கிறத விட இன்னைக்கு ராத்திரியே நீ மூட்டை கட்டி நீ வெளியே போறது நல்லது, உன் ஆத்மாவுக்கு நல்லது. இல்லைன்னா வெறுமே என்னத்துக்கு இங்க உட்காந்து போர் அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிற, உனக்கு இதெல்லாம் போரா இருக்கும், பிரசங்கெல்லாம் அருவே அருவேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவேன். ஆகவே இன்னைக்கு ராத்திரி நம்ம ரட்சிக்கப்படலாமா? ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ இன்னைக்கு ராத்திரியை நீ பெற்றுக்கொள்ளாமே. கர்த்தர் எப்பவுமே அடுத்த நாளுக்கு தள்ளி போடுகிற தேவன் அல்ல, இப்பொழுதே ரட்சிப்பு, இன்றையே இன்றைக்கே ரட்சிப்பு, அப்படிதான் வசனம் சொல்லுது. இவ்வளவு தூரம் சொல்லியும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள நீ மறுக்கிறேன்னு வை, தேவன் விடமாட்டார், நிச்சயம் விடமாட்டார். எப்படியாவது நீ பரலோகத்தில் பிரவேசிக்கணும்ன்ற அந்த ஆசையில கர்த்தர் என்ன செய்வாரு? நீ ரட்சிக்கப்படும்படியாக சில காரியத்தை அனுமதிப்பார். அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் கேட்டிருக்கலாம், கர்த்தருக்கு எப்பவுமே 2 ஆயுதங்கள் இருக்குது, ஒன்னு கிருபையின் ஆயுதம், இன்னொன்னு சிட்சையின் ஆயுதம். கிருபையா நல்ல விதமா சொல்லி பார்ப்பார், மகனே மகளே அந்த பாவத்தை விட்டுடுமா, அந்த தொடர்பை நீ விட்டுடு, அந்த ஜீவியத்தை நீ விட்டுடு. அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, குடும்பத்தினர் சொல்றாங்க, வேத வசனம் சொல்லுது, பாவ ஜீவியத்தையும் பாவ தொடர்பையும் விட்டுடு. நீ கேட்கலன்னாக்கா அடுத்தது சிட்சையின் ஆயுதம், சிட்சையின் ஆயுதம். ஏன் அதை செய்யறாரு? உண்மையான தகப்பன் தன்னுடைய 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 மகனை சிட்சிப்பான் என்று வேதம் சொல்லுது இல்லையா?
பிரம்பை கையில் எடுக்காத தகப்பன் பிள்ளையை பகைக்கிறான். நீ உண்மையில பிள்ளைய நேசிக்கிறதா இருந்தா நீ தண்டிப்ப, தப்பு நடக்கிறப்போ பிழை நடக்கிறப்பெல்லாம் நீ தண்டிச்சு சரிப்படுத்துவ. அதே வழியதான் கர்த்தர் சொல்றார். நீ ரட்சிக்கப்படணும்ன்றதுக்காகத்தான் நல்ல விதமா உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். நீ ரட்சிக்கப்படாமலே நீ திரும்பி போறனாக்கா அடுத்தது தேவன் இரண்டாவது ஆயுதத்தை உன் பக்கத்தில் கொண்டு வருவார். அது சிற்சையின் ஆயுதம். சிற்சையின் ஆயுதம். நாளைக்கு பின்னாடி நீ கண்ணீர் விட்டு ஐயோ எனக்கு தெரியாம போயிடுச்சே, இது எனக்கு முன்னையே தெரிஞ்சிருந்தா நான் இப்படி பாவம் செஞ்சிருக்க மாட்டேன் அப்படி சொல்லவே முடியாது. கர்த்தர் உனக்கு எச்சரிப்பு கொடுத்ததுக்கு இந்த மைக்கு சாட்சி, இந்த ஸ்பீக்கர் சாட்சி, நீ உட்கார்ந்திருக்கிற இடம் சாட்சி, உன்னுடைய காது சாட்சி. நீ ஏமாத்தவே முடியாது. ஆண்டவருக்கு முன்னாடி சில சமயத்தில் சொல்லுவாங்க, இல்லைங்க நான் எப்படியோ திடீர்னு தவறு பண்ணிட்டேன், தெரியாம தவறு பண்ணிட்டேன். இல்லை, முன்னாடியே அதுக்கு முன்னாடியே கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தும் மனசாட்சியில உனக்கு உணர்த்தி கொடுத்தும் நீ கீழ்ப்படியில, அதுக்கப்புறம் தான் நீ பெரிய விழுகல நீ விழுந்திருக்கிற. கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறார். ஃபர்ஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங்ன்ற மாதிரி கர்த்தர் உனக்கு பல முறை எச்சரிப்பு கொடுத்தார். இப்ப இதுதான் உனக்கு முதல் கூட்டம் நினைக்கிறியா? இல்ல, உன் காதல நீ எத்தனை பிரசங்கத்தை கேட்டிருக்கிற, எத்தனை பிரசங்கம், எத்தனை பேர் உனக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இந்த கூட்டத்தில் வந்ததிலிருந்து நானும் நிறைய பேருடைய நடவடிக்கைகளை கவனிக்கிறேன். நிறைய பேருடைய வாழ்க்கையில சரியான ரட்சிப்பின் அனுபவம் இல்லாம நீங்க இங்க வந்திருக்கிறது உங்களுடைய நடவடிக்கை மூலியமாய் புரிய முடிகிறது. வேணாம் தம்பி, நீ வந்த மாதிரியே திரும்பி போறது கர்த்தருக்கு பிரியமில்லை. இவ்வளவு செலவு பண்ணி வச்சதெல்லாம் எதுக்காக? இவ்வளவு தூரம் உன்னை அழைச்சு வந்தது எதுக்காக? இதனால இந்த ஸ்தாபனத்துக்கு என்ன நன்மை? பேக் டு த பைபிளுக்கு என்ன நன்மை? நீ ரட்சிக்கப்பட்டா என்ன, ரட்சிக்கப்படாட்டி போனா என்ன? ஏன் இவ்வளவு தூரம் இந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க? ஒரு ஆத்மா கூட கெட்டு போவது தேவனுக்கு விருப்பம் இல்லை. அதை ருசிச்சவங்க அவன் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்னென்ன ஆலோசனை கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்கி கொடுக்கறாங்க. கேட்கறதும் கேட்காததும் உன்னுடைய இஷ்டம். இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க, அவைல் பண்ண கொண்டது உன்னுடைய இஷ்டம். கர்த்தர் வார்னிங் கொடுக்கற மாதிரி கொடுத்துட்டார், பலமுறை கொடுத்துட்டார். யாருமே எனக்கு தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லவே முடியாது. ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார், அந்த பழத்தை சாப்பிடும் நாளில நீ சாகவே சாவாய். ஆனா மிஸ்ஸஸ் ஆதாம் என்ன செஞ்சாங்க? தின்னு பார்க்கலாமே, என்ன என்ன விபச்சாரமா பண்ணிட்டோம், என்ன வேசித்தனமா பண்ணிட்டோம், பழத்தை தின்றது ஒரு பாவமாயா? இப்படிதான் சிலர் ஆர்கியூமெண்ட். ஆனா நடந்தது என்ன? அவர்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள். ஏன்? வார்னிங் கொடுத்தார் ஆண்டவர். இத்தனை வச்சிருக்கேன் எல்லாம் உனக்காக தானே, விதவிதமான பழம். ஆனா குறிப்பிட்டு அந்த ஒரு மரத்துக்கிட்ட போகாத, அந்த பழத்தை சாப்பிடாத எத்தனை முறை நான் சொன்னேன், கேட்கல. தேவனுடைய சமூகத்தை விட்டே வெளியே தள்ளிட்டார். இன்னைக்கு அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் முள்ளும் குறுக்கும் தான் விளைந்ததுன்னு பைபிள் சொல்லுது. எவ்வளவு பாடுபட்டாலும் சரி, அவனுக்கு நிம்மதியே கிடையாது. மனம் திரும்பாதவனுக்கு நிம்மதி கிடையாது. குற்ற உணர்ச்சி, பாவ சிந்தனைகளினால எப்ப பார்த்தாலும் குற்ற உணர்ச்சி, அவனுக்கு சந்தோஷமே இருக்காது. துர்மார்க்கனுக்கு சந்தோஷம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. ஏன்? அந்த குற்ற உணர்ச்சி. கர்த்தர் வார்னிங் கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு வார்னிங் கொடுத்தார். அதே மாதிரி லோத்தினுடைய குடும்பத்துக்கு வார்னிங் கொடுத்தார். தெரியுமா, அந்த மலையின் மேல நீங்க சீக்கிரம் போய் தப்பிச்சிருங்க, ஆனா ஒரு கண்டிஷன், அந்த மலைக்கு போய் சேர வரைக்கும் நீங்கள் யாரும் திரும்பி பார்க்க கூடாது. இங்கேயும் மிஸ்ஸஸ் லோத் என்ன பண்ணாங்க? திரும்பி பார்த்தா என்னன்னு திரும்பி பார்த்தா, என்ன பிள்ளைங்க இது, நான் ஒரு பெரிய பாவமும் செய்யலையே, கண்ணுல பாக்குறது தப்பா? சில சொல்லுவாங்க, எங்க சினிமா பாக்குறது தப்பா, சிகரெட் பிடிக்கிறது தப்பா, பைபிள் எழுதியிருக்குதா சார்? என்னமோ அந்த ஒரு வார்த்தைக்கு வசனம் இல்லாததுனால ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, மத்ததெல்லாம் கீழ்ப்படிச்சிட்டாங்க, இதுக்கு மாத்திரம் வசனம் தேடாம கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்காங்க. பைபிள் தெளிவா சொல்லுதே, தீமையாய் தோன்றுகின்ற எல்லாவற்றையும் விட்டு விலகு, ஆர்கியூமெண்ட் பண்ணாதே, பேசாம விலகிடு, ஆர்கியூமெண்ட் பண்ணாதே. வார்னிங் கொடுத்தாரு, அந்த மலைக்கு போற வரைக்கும் நீ திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொன்னார். சின்ன காரியம், ஆனால் அவள் திரும்பி பார்த்தாள், உப்பு தூணாய் மாறி போனாள். ஆண்டவர் அதுக்குதான் சாதாரணமா வசனம் சொல்ற தேவன் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்கள்.
நோவாவின் காலத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். ஏன் ஞாபகப்படுத்த சொல்றாரு? நோவா காலத்தில் இப்படிதான், இஷ்டம் போல ஜீவிக்கலாம், இஷ்டம் போல வாழலாம். இந்த மனுஷ சரீரம் எதுக்கு கர்த்தர் கொடுத்தாரு? இப்ப அனுபவிக்காம எப்ப அனுபவிக்கிறது? இஷ்டம் போல வாழலாம். லோத்து காலத்தில், நோவாவினுடைய காலத்தில் அப்படிதான் நினைச்சாங்க. வெள்ளம் வந்தது, வரக்கூடிய காரிய ஆபத்தை கர்த்தர் எச்சரிப்பு கொடுத்தார். வெள்ளம் வரப்போகுது, ஜாக்கிரதே ஜாக்கிரதே. நோவா மூலியமா சொல்லி பார்த்தார். எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சாங்க, கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சாங்க. பைத்தியக்காரையா, கடல் அங்க கிடக்குது, ஆறு அங்க கிடக்குது, தரையில வந்து கப்பலை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க சிரிச்சாங்க. ஆனால் வெள்ளம் வந்து உலகத்தையே மூடினது. இப்ப கதறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க, நீஞ்சி நீந்தி வர்றாங்க. ஐயோ நோவா நோவா, கதவை தர கதவை தர. யாருப்பா கேட்ட குரல் மாதிரி இருக்குது தெரியல? நான் தான் ரோவா. யாருப்பா? நான் தான் இதுக்கு தார் அடிச்சேன். ஓ, தார் அடிச்சியே, கூலி வாங்கினியா? வாங்கினேன். அப்ப சரி போ. எத்தனை தடவை நீ வேலை செய்யும் போது உனக்கு சொன்னேன், வேலை செஞ்சிட்டே இருக்கும் போது சொன்னேன், ஜாக்கிரதே ஜாக்கிரதே, மழை வரப்போது, மனம் திரும்பு மனம் திரும்பு, கேட்கலையே. இப்படி நீ போ. நான் தான் இந்த கப்பலை கட்டினேனாலும் சரி, பிரயோஜனம் இல்ல. சில சொல்லுவாங்க இல்லையா, சார் தான் அந்த ஆலயம் இருக்குதே, ஒவ்வொரு கல்லும் எங்க அப்பன் கட்டினதுங்க, ஒவ்வொரு கல்லும் எங்க குடும்பம் தான் அதெல்லாம் கட்டி முடிச்சது. இப்படிதான் அன்னைக்கு கட்டி முடிச்சவன் கத்துற மாதிரி தான் கத்துவான். அவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாரு, நோவா பண்ணுவாரு, ஆமா கேட்ட குரல் தான் அப்படின்னு. ஆனா நீ கட்டினப்பா, ஆனா உன் ஆத்மாவை நீ பாத்துக்கலையே. எத்தனை தடவை சொன்னனே, நீ உள்ள பிரவேசின்னு சொன்னனே. அப்பெல்லாம் நான் உள்ள இப்ப வரமாட்டேன், இப்ப வர மாட்டேன், இப்ப எல்லாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி கால ஆடிட்டு இருக்கேன் பாருங்க, அப்ப வரேன், அப்ப வரேன். வார்னிங்க்கு மேல வார்னிங் கர்த்தர் கொடுத்தார், கேட்கவே இல்லை. அதே மாதிரி கடைசியா வேத புஸ்தத்துல கர்த்தர் பேதுருவுக்கு வார்னிங் கொடுத்தார், அதே மாதிரி யூதாஸ் காரியத்துக்கு வார்னிங் கொடுத்தார். இந்த ரெண்டு பேருக்குமே வார்னிங் கொடுத்தார். ஆனா இதுல ஒருத்தனுக்கு வீண்டும் ஜீவிக்க வழி கிடைச்சிருச்சு, ஒருத்தன் நான்று கொண்டு செத்தான். ரெண்டு பேருக்குமே தான் வார்னிங் கொடுத்தாரு, ரெண்டு பேருமே தான் தப்பு பண்ணாங்க. அதுலயும் யூதாஸ் காரியத்து செஞ்ச தப்ப விட பேதுரு செய்த பாவம் தான் பெரிய பாவம். யூதாஸ் காரியத்து தப்பு கணக்கு போட்டான். என்ன, இயேசுவை அவ்வளவு துணிகரமா காட்டக்கூடிய அளவுக்கு, காட்டி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவன் தைரியப்பட்டான்றது போது, நான் படிக்கும் போது உண்மையிலே நான் கொஞ்சம் யோசனை பண்ணேன். ஆண்டவர் தெரிஞ்செடுத்த பாத்திரமாச்சே, இவ்வளவு தூரம் பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரை புரிஞ்சு அவன் எப்படி காமிச்சு கொடுத்துருப்பான்? தப்பு கணக்கு போட்டிருக்கிறான். என்னன்னா, இயேசு உயிரோடு இருந்த சமயத்துல, ஊழியத்தில் இருந்த சமயத்துல நிறைய தடவை அவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க, கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ வசனம் என்ன சொல்லுது, அந்த இடத்தை விட்டு அவர் மறைந்தார். அப்போ டிசப்பியர் ஆகக்கூடிய ஒரு சக்தி ஆண்டவருக்கு இருக்குது, இயேசுக்கு இருக்குதுன்றதை இவன் ரெண்டு மூணு முறை கவனிச்சுட்டான். இப்ப என்ன பண்ணா, ஒரு தப்பு கணக்கு, 30 வெள்ளிக்காசு கிடைக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்த உடனே, ரைட், இப்ப நம்ம என்ன செய்வோம், இயேசுவை காட்டி கொடுத்துருவோம், 30 வெள்ளிக்காசு கிடைச்சிரும், காட்டி கொடுத்த பிடிக்கும் போது டங்குன்னு மறைஞ்சிருவாருன்னு நினைச்சான். அப்படிதான் அவன் தப்பு கணக்கு போட்டிருக்கணும், இல்லைன்னாக்கா அவ்வளவு துணிகரமா அவன் காமிச்சு கொடுத்துருக்க முடியாது. ஆனா நடந்தது என்ன, அவர் தன்னுடைய கரங்களை நீட்டி ஒப்பு கொடுத்தார், கரங்களை நீட்டி ஒப்பு கொடுத்தார். சரி, இப்ப அவன் தப்பு பண்ணிட்டானே, ஆண்டவர் சொன்னாரே திருவிருந்த சமயத்துல சொன்னாரே, உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். காட்டி கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் இந்த உலகத்தில் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலம், எவ்வளவு தெளிவா சொன்னாரே. அவ்வளவையும் பக்கத்துல உட்காந்து சவுக்கு சவுக்குன்னு தின்னுகிட்டே ஒரு தைரியம், சொன்னா சொல்லிட்டு போயான்ற மாதிரி தின்னுட்டு உட்காந்து இருக்கிறான். பார்த்தாரு, நம்ம இவ்வளவு தூரம் சொல்லியவன் அசைற மாதிரி காணும். உடனே அப்பத்தை எடுத்து திராட்சை தோணித்து, இதப்பா தின்னுட்டு போ போ, நீ என்ன செய்யணுமோ அதை செய். இவ்வளவு தூரம் பிரசங்கம் பண்ணனே, இவ்வளவு தூரம் சுட்டி காட்டினே, பேர் ஒண்ணுதான் நான் சொல்லல, ஆனா பேர் ஒண்ண மாத்திரமே சொல்லல, ஆனா எல்லாத்தையும் நான் சொன்னேன். அந்த தப்பு செஞ்சவனுக்கு அது குத்தி தான் இருக்கணும், ஆனா என்ன தைரியம், இதுதான் துணிகரம். அந்த தப்பு கணக்கு போட்ட மாதிரி அவன் எந்திரிச்சு போயிட்டான், காட்டி கொடுத்தான். ஆனா பேதுருக்கு கிடைச்ச மன்னிப்பு யூதாஸ்க்கு கிடைக்கல. இவனும் தான் அழுதான், அவனும் தான் அழுதான். என்ன வித்தியாசம், அழுதவர்கள் இனி திரும்பவும் கர்த்தருக்கென்று வாழுவேன் என்று தீர்மானம் எடுத்தா அவனுக்குள் ஜீவன் உண்டு, கர்த்தர் அவனை பிரகாசிக்க பண்ணுவார். பேதுரு தப்பு பண்ணான், தேவனை அவன் மறுதளிச்சது உண்மைதான். ஆனா மறுதளிச்ச விவரத்தை கர்த்தர் பார்த்து கவனிச்சிட்டாருன்றது தெரிஞ்ச உடனே மனம் கசந்து அழுதான். அதுவும் இவனை விட அவன் பெரிய தப்புன்னு எந்த விதத்துல நான் சொல்றேன் அப்படின்னாக்கா, இவன் காமிச்சுதான் கொடுத்தானே தவிர
பேதுரு இவன் இயேசுவை மறுதளித்தது மாத்திரமல்ல, பைபிள்ல ஒரு வசனம் சொல்லுது என்ன, அவன் சபிக்க தொடங்கினான். வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின ஒரு தெய்வத்தை ஒரு மனுஷன் சபிக்கிறதுனா சாதாரண காரியம் இல்லைங்க. சபிக்கிறதுனா அர்த்தம் நீ நாசமா போக, நீ உருப்படவே மாட்ட, அதான் சாபம், அதான் சாபம். இவன் தெரியாதவனா இருந்தா கூட பரவாயில்லைங்க. சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது ஆண்டவர் கேட்டாரு, எப்பா எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டாரு. உடனே பேதுரு சொல்றான், இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன என்ன பத்தி நினைக்கிறேன்னு கேட்டார். உடனே பேதுரு என்ன சொன்னா, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். உடனே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, இது நீயா சொல்லல, பிதா உனக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். மற்ற எந்த சீஷர்களுக்கும் வெளிப்பாடு கொடுக்காம பேதுருக்கு மாத்திரம் இயேசு யாருன்றத பிதா டைரக்டா கொடுத்திருக்கிறார்ன்றது இதுல நல்லாவே தெரியுது. உன்னுடைய குரு யாரு சாதாரணம் நினைக்காதே, சாதாரணமா நினைக்காதே, அவர் யார் அப்படின்றத பிதா தெளிவாக பேதுருக்கு சொல்லியிருக்கிறார். மற்றவர்களுக்கு சொல்லாத ரகசியம் பேதுருக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டும், இயேசுவை எனக்கு தெரியவே தெரியாது, சத்தியமா தெரியாது, என் புள்ள மேல சத்தியம், என் புருஷ மேல சத்தியம், எப்படி செய்யறாங்க அந்த மாதிரி அவன் செஞ்சு அதுக்கு மேலே நம்பலன்னு சொன்ன உன்னதான் அவன் சபிக்க தொடங்கிட்டான். இது பெரிய துணிகரம். இது வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின சர்வசக்தி உள்ள ஒரு தெய்வத்தை சாதாரண மனுஷன் சபிக்கிறனாக்கா அது சாதாரண பாவம் அல்ல, சாதாரண காரியம் அல்ல. ஆனால் அந்த பாவத்தை கூட கர்த்தர் கிருபையா மன்னிச்சார். ஏன், அவன் மனம் திரும்பினான். இனி நான் செய்ய மாட்டேன், அப்புறம் இன்னொன்னு என்ன செஞ்சிருக்கிறான், நான் 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 உமக்காகவே மறிப்பேன். அதனாலதான் அவனுடைய சரித்திரத்துல பாருங்க, அவனை கொண்டு போய் சிலுவையில அறையறதுக்கு கொள்ளும் போது அவன் என்ன சொன்னான், என் இயேசு அறிஞ்ச மாதிரி என்ன அறிஞ்சிடாதீங்க, அப்புறம் அவருக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் ஆயிடும், என்ன நீங்க என்ன செய்யுங்க, தலைகீழ அறன்னு தான் சொன்னான். அப்படிதான் அவனை அரைச்சாங்க, அப்படிதான் அவன் ரத்த சாட்சியா மறிச்சான். அப்போ கர்த்தருக்கு மறுபடியும் வாழணும் அப்படின்னு புது தீர்மானம் எடுத்து ஜீவிக்கிறவங்களை கர்த்தர் வாழவே. ஆனால் இவனும் அழுதான், துக்கப்பட்டான், பாவத்து குறிச்ச மனஸ்தாபம் வந்துச்சு, ஆனா திரும்ப வாழ அவனுக்கு பிரியமில்லை. இன்னைக்கு நிறைய பேர் தற்கொலை பண்றவங்களுடைய லிஸ்ட் எல்லாம் அப்படிதான், மறுபடியும் கர்த்தருக்குன்னு வாழணும்னு ஆசைப்பட்டு தன்னுடைய பாவத்தை திருத்தி கொண்டு இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வோம். என்ன, எல்லாரும் நம்மள தெரிஞ்சிருக்கிறது நமக்கு அவமானம் தான், ஆனா இனி ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்தாச்சுன்னா மனம் திரும்பினவன் கர்த்தருடைய பிள்ளை, முன்ப காட்டிலும் பெரிய மதிப்பு நமக்கு கிடைக்குமே, அது அவங்க யோசிக்கிறதே இல்லை. அந்த வேதனை இல்ல, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. கர்த்தருடைய வாணிங் வந்துருச்சுப்பா, தங்கச்சி கர்த்தருடைய வாணிங் வந்துருச்சு. இந்த கூட்டத்துல கூட எல்லாத்திலோடய நீ கலந்து உட்காந்துருக்கிற, ரட்சிக்கப்பட்டவங்க மாதிரியே ஒரு ஷோ காமிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிற, உண்மைதானா? மனம் திரும்பின ஒரு கூட்டத்தில் நீயும் வந்து உட்காந்துட்டு இருக்கிற, உண்மைதானா? ஜாக்கிரதை, கர்த்தருடைய வார்னிங் பல விதத்தில் உன்னை தேடி வந்துருச்சு. அந்த ரெண்டாவது வார்னிங் வந்ததுனாக்கா அது உனக்கு ஆபத்து. நல்ல விதமாக சொல்றது முதல் வார்னிங், ரெண்டாவது விதம் நஷ்டங்கள் வரும், தோல்விகள் வரும், வருத்தங்கள் வரும், வேதனைகள் வரும். இதெல்லாம் எதுக்காக கர்த்தர் செய்யறாரு, நீ எப்படியாவது மனம் திரும்பணுன்றதுக்காக தான். எப்படியாவது இன்னைக்கு ராத்திரி நீ மனம் திரும்பினாக்கா இந்த ரெண்டாவது ஆயுதம் உன்னை தேடி வராது, ரெண்டாவது ஆயுதம் உனக்கு வராது. கை காலெல்லாம் நஷ்டப்பட்டு போனதுக்கு அப்புறம் நீ மனம் திரும்பி என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் சொல்லு. கர்த்தர், கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் அவர் இருக்கும்போதே அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இன்னைக்கு நம்ம மனம் திரும்புறதுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கலாமா? ரெண்டாவது வார்னிங் வர்றதுக்கு முன்னாடி, உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடி நீ கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்பு கொடுக்கிறது உனக்கு நல்லது. என் கரம் உம் கையை பிடித்து சென்றால் தவற விடுவேனே, ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே, ஆனால் உம் கரம் என் கையை பிடித்து சென்றால் ஒரு காலம் தவறிடேனே. இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. இதய கதவை தீரந்தேனே, என்னுள்ளத்தில் வாரும் இயேசு சுவாமி. வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா, வேலையீனம் யாவையும் போக்கி காத்து கொள்ளும் தேவா. ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, கரங்களை உயர்த்தி காண்பிக்கிற இந்த அருமையான பிள்ளைகள் எனக்காக உயர்த்தவில்லை,
உமக்காக உம்முடைய கரம் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பிலோடு, ஒரு ஆசையோடு, ஒரு வாஞ்சையோடு பிடித்திருக்கிறார்கள், கரங்களை நீட்டி இருக்கிறார்கள். அப்பா, பலமுறை விழுந்தவர்கள் என்று அவங்களே ஒத்துக்கிட்டாங்களே சுவாமி. பலமுறை விழுந்தவன், நான் கடைசி வரைக்கும் நிப்பேனோ என்ற சந்தேகத்துல கை உயர்த்தி காண்பித்த இந்த அருமையான மக்களை நீர் பிடிக்காமல் போனால் அவர்கள் பாதியிலே விழுந்து விடுவார்கள், பாதியிலே விழுந்து விடுவார்கள். மனமிறங்கி பிடித்துக் கொள்ளும் சுவாமி. அதற்காகத்தானே அழைத்து வந்தீர், அதற்காகத்தானே உங்களுடைய திருவசனத்தை சொன்னீர். கரங்களை உயர்த்தின இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய காயம்பட்ட அந்த கரம் இப்பொழுது பிடித்துக் கொள்வதாக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த கை பிடித்ததனால ஏற்பட்ட ஒரு பெரிய மாற்றத்தை இப்பொழுது அவர்கள் கண்டுகொள்ளட்டும் ஆண்டவரே. அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும், என் தேவன் என்னை பிடித்தார் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தில் ஏற்படுகிற அந்த மாற்றத்தின் மூலியமாய் உம்மை துதிக்கத்தக்கதாய் கிருபை செய்யும். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புதிய சிருஷ்டியின் அனுபவத்தை இந்த நிமிஷம் முதல் நீர் கொடும். இயேசுராஜாவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தாவியன் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். கத்தாவியன் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதிரும். நீரென்னை கை தூக்கி எடுத்த படியா நானும் மையென்றென்றும் போற்றுவே. நீரென்னை கை தூக்கி எடுத்த படியா நானும் மையென்றென்றும் போற்றுவே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் நோக்கி கூப்பிட நீரென்னை கூணமாக்கி நீம்மை நோக்கி கூப்பிட நீரென்னை கூணமாக்கி நீதாள என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. பாதாளத்திலேறு என்னை ஏற பண்ணி என்னை நீ உயிருடன் காத்தே. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பே. கர்த்தரை நோக்கி கெஞ்சினே, கர்த்தாவே உம்மை கூப்பிட்டே, கர்த்தரை நோக்கி கெஞ்சினே.
என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்று, கழிப்பின் கட்டின கட்டினி. என் புலம்பலை நீ கழிப்பாக மாற்று, கழிப்பின் கட்டின கட்டினி. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் தூதிப்பே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.